மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்பஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னபசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் திங்கட்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம் 3வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று 19வது நாள், ஆகஸ்ட் மாதம் 2024. இன்றைய தினத்தில் காலை நல்ல நேரம் 6 மணி முதல், அதாவது 6:15 முதல் 7:15 வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று காலை 7:30 முதல் 9 மணி வரை ராகு காலம். பின்பு காலை 10:30 முதல், அதாவது 12 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கலாங்க. இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலையும் மிருகசீர்ஷம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கும் தொடர்ந்து இந்த சந்திராசிரமம் ஸ்டார்ட் ஆகலாம். ஏன்னா அவங்களுக்கும் மிருகசீர்ஷம் 3 மற்றும் 4வது பாதங்கள் வருகிறதுங்க. ஸோ மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மேஷராசிக்கு அந்த தொடர்ந்து எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கடகத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். சிம்மத்தில் சூரியன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு பகவானும் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி புரிகின்றாருங்க. இன்றைய தினத்தில் அதாவது எந்த நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்குறச்ச இந்த செவ்வாய் பகவான் தான். அவர் உங்களுக்கு தொடர்ந்து அதாவது தனஸ்தானத்தில் குரு பகவானுடன் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. அதிலையும் குறிப்பாக இன்று மிக சிறப்பாகவே இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார். கூட வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் இருக்காங்க. ஸோ திருமணம் ஆகாத மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும். அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் செய்பவர்களுக்கெல்லாம் அல்லது அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அப்ளை பண்ணலாம், அதுக்குண்டான எக்ஸாம்க்கெலாம் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதிசயமாக தரணும் இல்லையா, திடீர் அதிசயம்னு சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு வேலை கிடைக்குது, அது மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் இந்த கிரக நிலைகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. நல்ல ஒரு செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று உங்களுடைய தனஸ்தானத்தில் 1க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறனால நிச்சயமாக இரு வழிகளில் பணம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் இருக்கக்கூடிய நிலை சுகஸ்தானத்தில் சிம்ம வீட்டில் சூரியனுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். அதுவும் சூரியன் ஆட்சி பலமுடன் இருக்கிறதுனால பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நிகழும். என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம்னே ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். இன்று மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராசிரமங்க. கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய வேலைகள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். முக்கியமான நபரவை பார்க்கறது, இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் சுபகாரியங்கள் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்திராசிரமம். ஸோ நீங்கள் மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள்லாம் எதுவும் வேண்டாம், வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதாவது கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது புதன் பகவான். புதனுடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுடைய தனஸ்தானத்தில் அந்த புதன் பகவான் இருக்காங்க.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய மாமன் வழி உறவினர்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும். அவர்கள் மூலியமாக ஒரு செயற்கரிய காரியங்கள் இன்று நிறைவேறுங்க. அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் உங்களுடைய தாய் மாமன் உறவுகள் ரொம்ப ஒத்துழைப்பார்கள், சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தினமாக இன்று உள்ளதுங்க. ஆனால் இந்த மிதுன ராசியிலையும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த நட்சத்திரத்திற்குத்தான் இந்த சந்திராசிரமம் வருவதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மிக நல்லதுங்க. இன்று தம்பதிகளிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அமைதியாகவும் இருந்து விட்டீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியுங்க. அது மட்டுமா, மார்க்கெட்டிங் ஃபெயிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். நல்ல ஒரு தொகையை பெற முடியுங்க. இன்றைய நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு அப்படின்னு பார்க்கறச்ச சந்திர பகவான். சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்குறச்ச இன்று சம சப்தமஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ இதனால் கடகராசி அன்பர்களுக்கு இந்த பிரிந்த நண்பர்கள் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்று வரலாம். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்காங்க. ஸோ அதனால் ஆட்சி பரவுவதால் உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பங்கமும் இல்லை. ஆனால் இந்த சொல்லுவாங்கன்னா நித்தியகண்டம் போன ஆயுள் மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து போகும். அதையும் நீங்கள் வந்து முறியடித்து விட்டு மிக சிறப்பாக தங்களுடைய இலக்குகளை வந்து அடையக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உண்டுங்க. இன்று இந்த சந்திரன் வந்து சமசப்தமஸ்தானத்தில் இருக்கிறனால தாயார் வழி உறவினர்கள் மற்றும் தாயாரால் உங்களுக்கு நல்ல ஒரு அன்பு ஆதரவும் நிச்சயம் கிட்டும். இன்றைய தினத்தில் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு அந்த கூட்டுத் தொழில் வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபத்தை பார்க்கலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்கறச்ச சூரிய பகவான். சூரியனுடைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னா இல்லையா, ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். உடன் சுக்கர பகவானும் இருக்காங்க. சூரியனும் சுக்கரனும் இணைந்து உள்ளது ஒரு தனி சிறப்பினை சொல்லலாம். அதனால் என்ன மாதிரியான விஷயங்களும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வெள்ளை சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வாங்களே, வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நூல் வியாபாரம் சொல்லலாம், பஞ்சு வியாபாரம் இந்த லைனில் இருக்கவங்களுக்கு, இந்த காட்டன் மர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரும்போது இப்போ ஒன்றும் இல்லை சாக் பீஸ் கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்னும் போது திருநூறு வியாபாரம் எதுவாக இருந்தாலும் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கலாம். ஏன் மெடிக்கல்ஸ் லைனை மருத்துவர்களுக்கெல்லாம் ரொம்ப சுபிட்சம் காண்பார்கள் சொல்லலாங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து குறிப்பாக அதாவது இந்த கமிஷன்ஸ் லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்தளவுக்கு அதிகமான தொகைகள் வருவதற்கு கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கரெக்டான நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் எதுவாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்தில் இந்த சிவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது பில்டிங் கான்ட்ராக்டர், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம். உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் இன்று கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. சூரியனும் சுக்கரனும் விரைஸ்தானத்தில் இருக்காங்க. இன்று ராகு பகவான் சமசப்தமஸ்தானத்திலும் மற்றும் கேது பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்காங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஸோ இந்த கேது பகவான் உங்கள் ராசியில் இருப்பது மற்றும் ராகு பகவான் சமசப்தமஸ்தானத்தில் இருப்பதனால தான் கொஞ்சம் சில தொந்தரவுகள் நிச்சயமாக இருக்குங்க. அதை என்ன மாதிரினா ஹெட்டேக், தலைவலிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிப்பீங்க, தூக்கம் வராது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உடல்நலனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. குறித்த நேரத்தில் உணவுகளை உட்கொள்வதும் நல்லது. இன்றைய தினம் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்க்குறச்ச நிச்சயமாக
உங்களுக்கு வந்து இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாலையும் மற்றும் கருப்பு நிறம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா, ஈவன் கேமரா கூட சொல்லலாம், அது மாதிரி டோனர் சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா அந்த ஜெராக்ஸ்லாம் பண்ணுறாங்க அந்த விஷயங்கள், இவ்வாறான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். உங்களுக்கு இன்று இந்த மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறக்கூடும். தயவு செய்து இன்று நீங்கள் கொஞ்சம் கடிவாளம் போட்டுக்கொண்டு நம்மளுடைய சுய கட்டுப்பாட்டின் மேலே நல்லபடியாக படிங்க, அப்போ தான் அதிகமான மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே, வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் இருக்கக்கூடிய நிலை லாபஸ்தானத்தில் தாங்க சூரிய பகவானுடன் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இன்று சந்திர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறச்ச, அவர் இருக்கக்கூடிய நிலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மகர ராசி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஓடிட்டுருக்காருங்க. அப்போ வந்து துலாம் ராசிக்கு மகர ராசி கேந்திரஸ்தானம் கூட சொல்லலாம், கேந்திர பலத்துடன் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதனால் தாயார் வழி உறவினர்கள் தாயாருடைய சப்போர்ட் மிக அருமையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, வாட்டர், அதாவது மினரல் வாட்டராக இருக்கலாம், அது ஈவன் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இதை சாம்பார் ரசம்லாம் வைக்கிறாங்களா, இல்லை வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல்ன்ற இந்த பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலை நிச்சயமாக உண்டுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றும் இன்று உறவினர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் நிகழப்போகிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் சமசப்தம ஸ்தானத்தை தொடர்ந்து வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரன் உபஜய ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். மற்றும் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, இன்று வந்து கொஞ்சம் அதிகமான ட்ராவல்ஸ்லாம் நடக்குங்க, அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட போகிறாங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச, இன்றைய தினத்தில் வந்து வண்டி வாகனம் வாங்குவதற்கும் மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். உங்களுடைய சமசப்தமஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்துடன் குருவும் செவ்வாயும் இணைந்து சமசப்தமஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம்னு சொல்லலாம். இதன் காரணமாக திருமணமாகாத விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும். இன்று அதுக்குண்டான சுபவார்த்தைகள் அதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே அமையப்போகுது. இன்றைய தினத்தில் மாணவர்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு நல்ல ஒரு வழிவகுக்கும் சொல்லுவாங்க. டியூஷன்ஸ் வைப்பாங்க, சில வீக்கான சப்ஜெக்டுக்கும் இன்றைக்கி வந்து தேடி கண்டுபிடிச்சி அதுக்குண்டான விஷயத்தையும் சரிப்படுத்துவதற்கு ஏற்ற நாளாக உள்ளது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து விட்டிருக்கின்றார். இன்று சந்திரன் தனஸ்தானத்தில் உள்ளதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்தே தீரும், கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் சுகஸ்தானத்திலையும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வீற்றிருக்கின்றார், அந்த அதிபதி அந்த குரு பகவான் வீற்றிருக்கிற நிலை, இதெல்லாமே பொறுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தை இல்லாத தனுசு ராசி அன்பர்களுக்கும் நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான சிகிச்சையை பெறுவதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. சென்று பாருங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சிபுரமுடன் இருக்கின்றார். மற்றும் உங்கள் ராசியிலேயே சந்திரனும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதனால் அதுவும் கலைத்துறையினர்களுக்கு மற்றும் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். உங்களுக்கு புதிய புதிய எண்ணங்கள் தோன்றும், அதன் வாயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்களே ஒரு ரெக்கார்டிங் ஆகிற அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. இன்று உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய நிலையும் மிக சிறப்பாகவே இருக்காருங்க. அதனால் நிச்சயமாக பண வரவு கொஞ்சம் தாமதமாகலாம், இருப்பினும் உங்களுக்கு பண வரவுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினத்தில் அதாவது தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இன்று வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உள்ளது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சிபுரம் பெறுகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பாக உள்ளார். இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு
ஆடை ஆபரணம் மற்றும் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுப காரியமாக நீங்கள் இந்த விரயத்தை வந்து பயன்படுத்திக்கிங்க. அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, செலவுகள் வரும், மெடிக்கல் செலவாக ஆகலாம். இது மாதிரியான விஷயத்தை தவிர்க்க வேண்டுமென்றால் வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் நம்ம செலவு செய்துவிட்டால் அந்த செலவினங்கள் வந்து இதில் கழிஞ்சிருங்க. உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குருவும் யார் கூட இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடன் இருக்கார். இதனால் என்ன மாதிரினா ஒரு இடம் மனை வாங்குவதற்கு இந்த மாதிரியான பிளானிங்லாம் உங்களுக்கு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறதற்கும் இன்று ஏற்ற நாளாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் அந்த முக்கியமான கிரகம் இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது ராகு பகவான் இருக்காங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்காங்க. இந்த ராகு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாங்க. ஏதாவது ஒரு வகையில் இந்த படம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேரும். கவலை வேண்டாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்து உள்ளதால் இந்த கமிஷன்ஸ், ரியல் எஸ்டேட் இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் பணம் வந்து போகும். இன்றைய தினத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது திருமணம் செய்யாத மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும். இன்றைய நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக இறைச்சி வியாபாரங்கள் அழுகிய பொருட்களாக உள்ள வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக சில நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளில் ஒரு நல்ல ஒரு நன்மைகள் கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.